இன்னைக்கான வீக்லி அப்டேட் ஷோவில் நம்ம பார்க்க போகிறது உச்சக்கட்ட எதிர்பார்ப்பில் UFC 268, எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் பே ப்ரிவியூவோட ஸ்டார் ரேட்டிங், பே ப்ரிவியூக்கு இணையான AEW டைனமைட் மேட்ச் கார்டு, WWE டிராஃப்டில் என்ன நடந்தது, கிரவுன் ஜுவல் பே ப்ரிவியூவின் மேட்ச் கார்டு, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம், நான் உங்கள் கமல், இது உங்கள் ஃபைட்டர் ஜோன் தமிழ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது UFC 268 ஓட மேட்ச் கார்டு பற்றி தான். இந்த வருஷம் UFC 268 நவம்பர் 6 மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் நடக்க போகுது. இந்த ஈவெண்ட்டோட மெயின் இவெண்ட் மேட்சாக கமரா உஸ்மான் வர்சஸ் கால்பி கோவிங்டன்கான வெல்டர்வெயிட் சாம்பியன்ஷிப் ப்ரீ மேட்சை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்குள்ளே நடந்த ஃபர்ஸ்ட் டைட்டில் மேட்ச் ரொம்பவே க்ளோஸான மேட்ச். UFC வெல்டர்வெயிட் ஹிஸ்ட்ரியிலேயே நடந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் இந்த மேட்ச். இந்த மேட்ச் டிசிஷன் போயிருந்தால் ரொம்பவே க்ளோஸாக இருந்திருக்கும். ஆனால் மேட்சோட ஃபைனல் மினிட்ல உஸ்மான் TKO வின் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச்ல ஒரு குறிப்பிட தகுந்த விஷயம் என்னன்னா, கோவிங்டனுக்கு செகண்ட் ரவுண்ட்லயே ஜா பிரேக் ஆயிடுச்சு. ஆனாலும் அதை சமாளிச்சு மேட்சை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறம் உஸ்மான் கோவிங்டன் கெரியர்ல நிறையவே சேஞ்சஸ் நடந்தது. உஸ்மான் டைட்டில் டிஃபென்ஸ் ஆஃப்டர் டைட்டில் டிஃபென்ஸ்னு நிறைய டைட்டில் மேட்சஸை ரொம்பவே ஈஸியாக வின் பண்ணிட்டாரு. கோவிங்டன் அவரோட இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் டைரன் உட்லி கிட்ட ஒரு மேட்ச் போட்டு வின் பண்ணியிருக்காரு. UFC-ல லாங்கஸ்ட் ஆக்டிவ் வின்னிங் ஸ்ட்ரீக் வச்சிருக்க உஸ்மானை இந்த வாட்டி கோவிங்டன் தோக்கடிப்பாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஈவெண்ட்டோட அடுத்த பெரிய மேட்சாக பார்க்கப்படுறது மைக்கேல் சாண்ட்லர் வர்சஸ் ஜஸ்டின் கேட்சிக்கான சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சுக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த மேட்ச்ல வின் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு டைட்டில் மேட்ச் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஜஸ்டின் கேட்சி, மைக்கேல் சாண்ட்லர் இவங்க ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி ஹைட் வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் போட்டிருக்காங்க. பட் ரெண்டு பேருமே லாஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்டின் கேஜி கபீப் கிட்ட செகண்ட் ரவுண்ட்லேயும், மைக்கேல் சாண்ட்லர் சார்ல்ஸ் ஒரிவேரா கிட்ட செகண்ட் ரவுண்ட்லேயும் லாஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய கம்பேக் தேவைப்படுது. அதுக்கு இந்த மேட்ச் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் வின் பண்ணுறதுக்கு அதிகபட்ச முயற்சி எடுப்பாங்கன்னு நாம் எதிர்பார்க்கலாம். இந்த ஈவெண்ட்டோட இன்னொரு பெரிய மேட்ச் ரோஸ் நாமா ஜூனஸ் வர்சஸ் ஜாங் வேலிக்கான ரீமேட்ச். இவங்க இதுக்கு முன்னாடி போட்ட மேட்ச்ல மோஸ்ட் டாமினன்ட் சாம்பியனாக இருந்த ஜாங் வேலி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கான்ட்ரவர்ஷியலாக ரோஸ் நாமா ஜூனஸ் கிட்ட லாஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கான ரீமேட்ச் UFC 268 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மேட்ச்ல ரெண்டு பேரும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக இந்த ஈவெண்ட்ல ஏகப்பட்ட சூப்பரான மேட்சஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேன் ஸ்டிக்லாண்ட் வர்சஸ் லூக் ராக்ஹோல்டு, ஃப்ராங்கி எட்கர் வர்சஸ் மார்லன் வேரா அப்படின்ட்டு ஒரு சூப்பரான மேட்ச் கார்டை இந்த வருஷம் UFC 268 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் பே ப்ரிவியூவோட ஸ்டார் ரேட்டிங்ஸ். இந்த வருஷம் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் பே ப்ரிவியூ ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைனாலும் ஒரு அபவ் ஆவரேஜ் பே ப்ரிவியூவாக தான் இருந்தது. கிக் ஆஃப் ஷோவில் நடந்த லிவ் மார்கன் வர்சஸ் கார்மல்லா மேட்சுக்கு ஃபைட்டர்ஸ் ஒன் தர ரேட்டிங் 2.75 stars. ஈவெண்டோட ஓப்பனிங் மேட்சான நியூ டே வர்சஸ் பாபி லாஷ்லி ஏஜே ஸ்டைல்ஸ் அண்ட் ரோமாஸ் மேட்ச் ஒரு டீசெண்டான மேட்சாகவே இருந்தது. இந்த மேட்சுக்கு ஃபைட்டர் ஜோன் தர ரேட்டிங் 3.5 stars. ஈவெண்ட்டோட நெக்ஸ்ட் மேட்சான ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வர்சஸ் யூசோஸ் மேட்ச், இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வாட்டி பார்த்ததால இந்த மேட்சில் புதுசாக நம்ம பார்க்கறதுக்கு எந்த விஷயமுமே இல்லை. அதனாலே இவங்க எவ்வளோ தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் அது ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் தெரிஞ்சுது. இந்த மேட்சுக்கு ஃபைட்டர் ஜோன் சேனல் தர ரேட்டிங் 3.75 stars. ஈவெண்ட்டோட அடுத்த மேட்சாக நடந்தது ரா உமன் சாம்பியன்ஷிப் சார்லட் ஃப்ளேர் வர்சஸ் அலெக்ஸா ப்ளிஸ். இந்த மேட்ச் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு நல்ல மேட்சாகவே இருந்தது. ஏன்னா அலெக்ஸா ப்ளிஸ் புது கிம்மிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லாமே சுமாரான மேட்சாக தான் இருந்தது. ஆனால் இந்த ரா உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் சர்ப்ரைசிங்காக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மேட்சுக்கு ஃபைட்டர் ஜோன் சேனல் தர ரேட்டிங் 3.25 stars. ஈவெண்ட்டோட நெக்ஸ்ட் மேட்சாக நடந்தது டேமியன் ப்ரீஸ்ட் வர்சஸ் ஷேமஸ் வர்சஸ் ஜஃபார்டி யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். மூணு பேருமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் பே ப்ரிவியூவோட பெஸ்ட் மேட்ச் இதுதான். இந்த மேட்சுக்கு ஃபைட்டர்ஸ் ஓன் சேனல் தர ரேட்டிங் 3.75 stars. இந்த ஈவெண்ட்டில் ஃபேன்ஸ் அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருந்த மேட்ச் பியான்கா பெலர் வர்சஸ் பெக்கி லிஞ்ச்கான ஸ்மாக் டவுன் உமன் சாம்பியன்ஷிப். இவங்களுக்குள்ள சம்மர் ஸ்லாமில் நடந்த மேட்ச்சில் பெக்கி லிஞ்ச் ரொம்பவே ஈஸியாக வின் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் பே ப்ரிவியூவில் நடந்த மேட்ச் ரொம்பவே காம்படிட்டிவான மேட்சாக இருந்தது. ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க.
பட் இந்த மேட்ச்ல சாஷா பேங்க்ஸ் இன்வால்மெண்ட்னால டிஸ்குவாலிஃபிகேஷன்ல போய் முடிஞ்சது. இந்த மேட்சுக்கு ஒரு கிளீனான ரிசல்ட் இருந்திருந்ததுன்னா இந்த மேட்சுக்கு ஒரு நல்ல ரேட்டிங்ஸே கிடைச்சிருக்கும். இந்த மேட்சுக்கு ஃபைட்டர் ஜோன் சேனல் தர ரேட்டிங் 3.75 stars. ஈவெண்டோட மெயின் இவெண்ட்டா நடந்தது ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் டீமன் ஃபின் பேலருக்கான யூனிவர்சல் சாம்பியன்ஷிப். இந்த வருஷம் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட மேட்சஸில் இதுவும் ஒன்று. இந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் ஆகட்டும் ஃபின் பேலர் ஆகட்டும் ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இந்த மேட்ச்சில் ஒரு ஸ்டேஜில் ஃபின் பேலர் வின் பண்ணுவார் அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் நினைக்கிற டைமில் யூசர்ஸ் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் சினிமேட்டிக்காக நிறைய விஷயம் நடந்தது, நம்பகத்தனம் இல்லாத நிறைய விஷயங்கள் நடந்ததால் இந்த மேட்ச் ஒரு பிலோ ஆவரேஜ் மேட்சாகவே முடிஞ்சுது. இந்த மேட்சுக்கு 0.5 stars நான் மைனஸ் பண்ணுறேன். என்னதான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த மேட்ச் ரொம்பவே பிசாரான எண்டிங்கில் முடிஞ்சதால் இந்த மேட்சுக்கு 3.5 stars. எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் பே ப்ரிவியூக்கு ஓவரால் ரேட்டிங் 3.25 stars. இந்த வாரம் AEW டைனமைட்டோட மேட்ச் கார்டை ஒரு பே ப்ரிவியூக்கு இணையாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. AEWவோட செகண்ட் ஆனிவர்சரியை கொண்டாடுற விதமாக இந்த வாரம் பல நல்ல மேட்சஸை AEW ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈவெண்ட்டோட மெயின் ஈவெண்ட்டாக ஒரு 7-man கேசினோ லேடர் மேட்சை AEW ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பேக், ஆரஞ்ச் கேசிடி, ஆண்ட்ராடே, ஜான் மார்க்ஸ்லி, மேட் ஹார்டி, லான்ஸ் ஆர்ச்சர் அப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளத்தையே இந்த மேட்ச்சில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த மேட்ச்சில் ஒரு ஜோக்கர் ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்றது மேட்ச் அப்போ தான் நம்மளுக்கு ரிவீல் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த மேட்ச்சில் ஹேங்மேன் பேஜ் ரிட்டன் ஆக அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குன்னு ரூமர் போயிட்டுருக்கு. அவர் கடைசியாக கென்னி ஒமேகா கூட ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டு இருந்தார். இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறவங்களுக்கு கென்னி ஒமேகா கூட சாம்பியன்ஷிப் மேட்ச் போடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ட்டு AEW அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதால மோஸ்ட்லி இந்த மேட்ச்சில் ஹேங்மேன் பேஜ் இன்வால்வ் ஆகி வின் பண்ண அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இது போக இந்த ஈவெண்ட்டோட கிக் ஆஃப் மேட்சாக டீம் எலைட் வர்சஸ் பிரையன் டேனியல்சன், ஜங்கல் பாய், லூச்சோசோரஸ் அண்ட் கிறிஸ்டியன் கேஜுக்கான 8-man டாக் டீம் மேட்சை AEW ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் உண்மையாலே ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக ஜாமி கவேரா வர்சஸ் பாபி ஃபிஷ்கான TNT சாம்பியன்ஷிப் மேட்சையும் இந்த வாரம் டைனமைட் ஷோவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாபி ஃபிஷ் WWE போனதுக்கப்புறம் தன்னோட டெபியூட் மேட்சை AEW போட போகிறார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வருஷம் WWE டிராஃப்டில் நடந்த ஏகப்பட்ட மாற்றங்களை பற்றி தான். இந்த வருஷம் டிராஃப்ட் மேலே ரசிகர்களுக்கு அதிகபட்ச எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ராவோட வியூவர்ஷிப் ரொம்பவே டவுனாக இருந்தது. ராவில் கண்டினியூஸாக ரீமேச்சஸை பார்த்து பார்த்து ரசிகர்கள் எல்லாமே அழுத்து போயிருந்தாங்க. இப்போ இந்த வருஷம் ரா ராஸ்டருக்கு ஒரு பெரிய சேஞ்ச் தேவைப்பட்டது. அதை இந்த வருஷம் டிராஃப்ட் கொடுத்துச்சு. செத் ராலின்ஸ், பெக்கி லிஞ்ச், எஜ், பிகி, பயான்கா பெலேர் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேரை இந்த வருஷம் ராவில் எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஸ்மாக் டவுனில் இருந்த முக்காவாசி டாப் ஸ்டார்ஸை இந்த வருஷம் ரா எடுத்துட்டாங்க. இந்த வருஷம் WWE டிராஃப்ட் ராக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாகவே முடிஞ்சுது. இந்த வருஷம் ஸ்மாக் டவுன் ராஸ்டரில் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் யூசர்ஸை ரீடைன் பண்ணிட்டாங்க. இது போக ஷேமஸ், ட்ரூ மேக்என்டயர் மாதிரியான ரா சூப்பர் ஸ்டார்ஸை ஸ்மாக் டவுனுக்கு டிராஃப்ட் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் க்ரோம் ஜுவல் பே ப்ரிவியூக்கான மேட்ச் கார்டை WWE ரொம்பவே வெயிட்டாக செட் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட நல்ல மேட்சஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சவுதி அரேபியாவில் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பே ப்ரிவியூ நடக்க போகுதுன்றதால ரொம்பவே ஹைப் ஏற்றி ஏகப்பட்ட நல்ல மேட்சஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈவெண்ட்டோட மெயின் ஈவெண்ட்டாக பிராக் லெஸ்னர் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்சை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போக பிகி வர்சஸ் ட்ரூ மேக்என்டயருக்கான WWE சாம்பியன்ஷிப் மேட்சை இன்னைக்கு ராவில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோல்ட்பர்க் வர்சஸ் பாபி லாஷ்லிக்கான நோ ஹோல்ஸ் பார்ட் மேட்சையும் இந்த வாரம் ராவில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது போக இந்த ஈவெண்ட்டில் பியன்கா பெலர் வர்சஸ் ஷாஷா பேங்க்ஸ் வர்சஸ் பெக்கி லிஞ்சுக்கான ஸ்மாக் டவுன் விமன் சாம்பியன்ஷிப்பையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியாக ஆர்கே ப்ரோ வர்சஸ் ஏஜே ஸ்டைல்ஸ் அண்ட் ஓமோஸ்க்கான டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சஸையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபைட்டர் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களோட மருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமல், இது உங்கள் ஃபைட்டர் ஜோன் தமிழ்.